விடலை புள்ள நேசத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்லாதோ. ஆத்தூரமும் நல்லா போட்டே வேற இரவு வாட்சி விடு மாதிரி இருக்கா. அல உள்ளது போட்டேன் ஆத்தூரமும் நல்லா போட்டேன். காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை, காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை கட்ட காப்படி உடம்பு
சாப்பாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நல்ல விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நல்ல விளையல, நம்ம ஜட்டி முட்டி சாமான் எல்லாம் அறுப்பு போட்ட வட்டி கடையில் குடும்பத்தில பன்னிரண்டாச்சு கணக்குல என்ன சத்து கணக்குல பன்னிரண்டாச்சு என் பொண்டாட்டிக்கு கட்ட பாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்ட பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா காலையில வெளியே போகவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு இறங்கவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா, அப்படியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா, நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா, இந்த விவசாயில் வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. ஏன் தனியாக விஜில் அடிக்கிற பூராமே ஜம்ஜாரியா இல்லை ஜேபி அங்கே ஓனர் வாங்கிக்கலாம் கை தட்டலாம். விவசாயந்தான் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு ஒரு மேடையில் பேசினேன், ஒரு ஆள் இப்போ நெஞ்செலும்பு பருத்தியான்ட்டேன், கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. அவ்வளோ தூரத்தில் நாடகம் பார்த்துட்டு எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் போனானோ, எத்தனை பேர் ஒத்தையில் போய் இருட்டில் திரும்பி வர்றானோ, என்ன செய்வேன். கதைக்கு வரேன். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பி ராஜன், எங்கள் அம்மா பேர் நங்கை மோகனி. ஏழு ஆம்பளை பயிலை பார்த்தா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். நான் எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏப்பா ஏழு உள்ளே பார்த்த அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த காலத்தில் உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு நூறு நாள் வேலை இருக்குது, அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே நூறு நாள் வேலை கோத்தாதாண்டாண்டார், அதை நூறு நாள் வேலையாக நடத்தியிருக்கேன். இன்றைக்கி எல்லாரும் அட்டையை பதிஞ்சு கைரேகை வச்சா காசு ஏறுது, அன்றைக்கி எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மாட்ட பதிஞ்சிருக்கேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க என்னப்பா, அதே உண்மை. சரின்னு ஏழு ஆம்பளை பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரியுறாங்களே அப்படின்னு ஜோசியரை பார்ப்போம்னு எங்கள் அப்பா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போயிருக்கார், ஏழு பேர் ஜாதக நோட்டை. போய் ஜோசியர் ஜோசியர் ஜாதக நோட்டை விரிச்சவனே எங்கள் அப்பா ஒரு அற விட்டுருக்கேன், அது ஜாதக நோட்டு கிடையாது, எங்கள் அப்பா கொண்டு போனது எங்கள் காது குத்து மொய் நோட்டை கொண்டு போயிருக்கேன். பதட்டத்தில் என்ன செய்யுது, திருப்பி ஓட்ட ஓட்டமாக வந்து ஜாதக நோட்டு எங்கடின்னு எங்கள் ஆத்தா படுத்து கிடந்த உம்பளை ஒரு மிதி மிதிச்சு கேட்டிருக்கேன். சரி, அந்த ஓட்டப்பானைக்குள்ள இருக்குன்னு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு. படக்குன்னு எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜோசியிட்ட போய் என்னை எப்படி அடித்த வேலை மச்சு ரத்து போய் இந்தாடா ஜாதக நோட்டு பாடுறான் இருக்கார். அதை விரித்து பார்த்தவொடனே ஜோசியர் கத்திக்கம்படுத்து விரட்டியிருக்கேன் எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற மாத்திரை சிட்ட. ஒரு வழியாக ஜாதக நோட்டை கண்ணும் கருத்துமா எடுத்துகிட்டு போய், ஏழு பேரும் எப்படி இருக்காங்க, என்ன ஆளுக்கு ஒரு தொழில் பார்க்கலாமா, விவசாயம் ஜெலிக்குமா, இவங்களுக்கு என்ன தொழில் சொல்லு பேச்சை கேட்க மாட்டாங்களே, ஏழு பேருன்னு ஜாதக நோட்டை பார்த்த சோசியர் சொல்லியிருக்கார், நம்பிராஜன்
ஏழாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதும் உட்காந்துருக்காங்க. உன்னை ஆமணி மூணாம் தேதிக்குள்ள உன் ஜாதகத்தில் உன்னை கொன்றுமன்றிருக்கேன். உன்னை எங்கள் அப்பா மிரண்டு போய் என்ன கொன்றுமன்ற, ஏழு பேர் ஆம்பளை பையெல்லாம் இருக்கிறதுனால அடிச்சு போகிறேன் உன்னையே, ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டா நீ தப்பிச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா விறுவிறுன்னு ஓடி அந்த சாதக நோட்டை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கள் ஆத்தா வெயிலில் ஈரச்சாக்கை பொத்தி கிடந்த பொம்பளையை கட்டவரில் உருவிருக்கேன். மோகினி மோகினி உன் தாலியை அறுக்க வடி வந்துட்டேன் சொச்சு, ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி அது பெற்றுக்கிருவோம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்றிருக்கேன். எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு கருப்ப பையில் சுத்தமாக இடமில்லை, வேணும்னா திருச்சுளி முருக போகுதி ஜவுளிக்கடை பை இருக்கு அதில் வேணால் லைட்டை அடிச்சு விட்டு போகிறாங்க. சரின்ட்டு எங்கள் அப்பா ரொம்ப விழுந்திருக்கேன் மேலே. எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு போகிற உலக்க எடுத்து வெதரில் அடிக்க வரேன். எங்கள் அப்பா ரோசக்காரன், நம்மளை வெதரில் அடிக்க போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட போனவேன். இப்போ காலில் கட்டு போட்டு படுத்துக்கிறேங்க, இருட்டுக்குள்ளே முண்டை முருங்கை மரத்தில் போய் கயத்தை போட்டிருக்கேன், கொத்தோடு ஒழிஞ்சு கம்மா கரையில் எவனா ஆலோ பிளாக் பதிச்சு வச்சுருந்துருக்கேன் அதில் அடிச்சு. எங்கள் அம்மா எதோ சொன்னிச்சோ அது நடந்துருச்சு. ஒரு கல் எப்படியே டேப்பராக கட்டியிருந்துருக்கேன் அதில் விழுகும் போது வெதரில் அடிச்சு இப்போ வீட்டில் இப்படி படுத்துக்கிறேன். சரி நான் இருந்தால் இருந்தாலும் பெற்ற அப்போ இல்லை நான் எதாவது செய்யணும்ல அப்படின்ட்டு கவக்கம்பு வெட்டி என்ன பண்ண கோட்டையை லேசாக நம்பிக்கிட்டு உள்ளே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னமோ அரும்பாரை வரப்படுதுன்னு காலைல கத்திக்கிட்டு இருந்தார். அண்ணா பிரபு எனக்கு ஒரு பொண்ணு வாத்துருக்காங்கடா. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போய் இளையாங்குடிக்கு அங்கிட்டு ஒரு பொண்ணு வாத்துருக்காங்க. இளையாங்குடி இல்லையா பூக்கடை, இளையாங்குடி சோமசுந்தரம் வெள்ளன்னு அடைச்சி விட்டேன். சரி அப்போ மொத மொத போகும்போது மருமகளுக்கு பூவெல்லாம் போகக்கூடாதுன்னு எங்கள் ஆத்தா கம்மா கரையில் ஒன்றுக்கு இருக்க போனது. ஆனால் எருக்கலம் பூ கடந்துருக்கு, அதை ஒரு காய் கிலோ அரை கிலோ ஒடிச்சு கொண்டு போய் இந்த பிள்ளை தலையில் வச்சுருக்கு. எப்படி எருக்கம்பல் அடிச்சு பிடிச்சி ஒரு கண்ணில் ஒரு கண்ணு இதுதான். ஆனால் அதை நான் பார்க்கல, நான் சொன்னார் எங்கள் அப்பா ஆயிருந்தே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டேன் நல்ல விளையாடா லட்சணமா. அவள் ஊரில் அன்னதானம் போட்டிருக்காங்க, என் பொண்டாட்டி வருங்கால என் மனைவி நடந்து போயிருக்கா, சோறு விளைஞ்சிருக்குப்பா. என்ன பாவாடை தூக்கிக்கிட்டு நடவு நட்டுருக்கா, பின்னாடி பறிஞ்சுக்கிட்டே வந்திருக்குவார். அவளை ராஜியான உம்பளையே, ஆனால் அது முகரையை நான் பார்க்கல. இங்கே காவலுக்கு வந்திருக்கேன். அது இங்கே வந்திருக்கா, அது பேர் என்னமோ அரியனாச்சின்றாங்க. அரியனாச்சி இந்த மரக்குளத்துக்கு நான் வந்த நேரம் அந்த ஈர்லா அம்மே கருப்பா உன் கண்டை காப்பாத்துறா, தலைப்புள்ள பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஓ தலைவாசலில் மொட்டை எடுக்கிறேன் கருப்பா. என் பொண்டாட்டி மாதிரி எவன் பொண்டாட்டி அழகாக இருந்தாலும் காசு வெட்டி போடுவேன். சூப்பர் பிள்ளையா செப்பு சடையாட்டா. இப்போ பொண்ணுவாக்க வந்தாலும் நீர்மலைக்கு வந்தாலாடா, கதம்பம் கதம்பம் போட்டிருக்கு. ஒருவேளை பாண்டி கோயிலேருந்து காக்கடா வந்துருச்சாங்க. ஏன் பிரபு எங்கள் அம்மா அழகு வட்ட ஒம்பளைன்றிச்சு இந்த காலு வளசில் எங்கடையே பார்த்துருக்காரு. இந்த காலை அடிக்கடி காரிய வட்டி முக்குறோட்ட பாரு, நான் முத முத பற்றியும் பார்க்குறேன். பாவாடைக்கு பதிலாக பாரு, கடலைப்பருப்பு கவரை கட்டிட்டு வந்துருக்கலாம். சரி அவசரத்தில் மை அப்பு மேடையில் முனி ஓட்டை இருக்குப்பு, முனி ஓட்டை இருக்குது, செஞ்சாவை காவை கொடுங்க நின்று காணா. அரியனாச்சி அரியனாச்சி மச்சான், என்ன சர்பத்தை குடிச்ச தொண்ட மாதிரி இருக்கு மச்சான். ஏ பிரபு இந்த கையை எங்கனே பார்த்துருக்கேன், அதே கோக்கரம் பண்ண கை அது. ஏ இந்த மசுரை பார்த்துருக்கேனடா, இன்னைக்கு பார்த்தேன் ஒரு சாம்பலில் கடைஞ்சி ஏதோ. அரியனாச்சி தொடாத, ஏன் சீக்கு வந்த முண்டையா, ஏன் தொடக்கூடாது இந்த அரியனாச்சி. மூணு நாளைக்கு கிட்ட ஆயிரம் தான் இருந்தாலும் நான் தானே உன்னை கட்ட போறேன். போ கட்டினாலும் நொட்டினாலும் மூணு நாளைக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன் பூட்டை விட்டு பூச்சிட்டியா, போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பூட்டு ஓப்பனே சார் நோ சரி நானே மாவளக்கு எடுக்க போறேன். இர்லாயம்மனுக்கு எது இர்லாயம்மனுக்கு மாவளக்கு எடுக்க போறேன். நேற்று கிடையாது மாவளக்கு பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு பேசாமல். எந்த விளக்கு எடுத்தாலும் ஜாமி எல்லாத்துக்கும் பொதுவுவேன். நாட்டு மக்களை நல்லா வைக்கணும்னா சாமியை எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்பிடுங்க, ஊர் செழிப்பாக இருக்கு. ச
நம்ம ரெண்டு ஒண்ணு சேர முடியாது. பாட்டு பாடு இதே டெய்லர் கால் இந்த உதரெல்லாம் அதே மாதிரி இருக்கடா. என்ன எவனும் குடிய குடிய கிடக்குறீங்களா? பாட்டு பாடு. கொட்டையும் பாரு மாமா கொண்டு ஒரு பாட்டு பாரு. கொட்டையும் பாக்கும் கொழுந்து வத்தலையும் கொட்டா வாய்த்த வைக்கும் போட்டா தூள் பறக்கும். வேற பாட்டு பாடு அரினாச்சி, வேற பாட்டு பாடுறா. வேற பாட்டு பாடவா? தேடும் கண் பாரு அதெல்லாம் வேணாம். இது ஊடாதுல வராத என்ன சுன்ற என்ன நரம்பு தலைச்சி அப்புறம் எனக்கு வரி மறந்து போயிரும். பாடுற என் தங்க வாங்க மச்சாம் நீ ஊட வராதா? என்னடா பயமுத்துற மாதிரி பிள்ளாத பத்திய காரே ஊறுகாய பார்த்தானா ஜோலியை முடிச்சு விடுறேன். அது வாடகைக்கு விட்டுருக்கேன் நரிக்குடியில நாளை பண்ண தாரே. ஏவா உன் மூஞ்சிய காட்டுற அரியன மரக்குளத்துல கோட்டுப்பாட்டுல பிறக்கிறவன் போல மாதிரி இருக்க. அது கதம்பத்தை பாருவேன் சொல்லாத சாமி பூவு தொடாத பம்பரக்கட்டை செதுக்கணும் மாதிரி ஏத்தா நீ வாங்கிட்டு வாமா வாடா தங்க சின்னவாடிக்கு பதிலாக எதடா கட்டிட்டு ஐயா நாடகம் பார்க்குற ஆம்பளை ஆளுகளே இன்னும் ஒரு 37 நாளைக்கு உங்களுக்கு பொட்டாட்டி நினைப்பே வராது. அடே நீங்கள்லாம் அதை பார்த்துட்டு போய் பறிச்சு எழுதுங்க பாய் புழு புழுன்னு இருக்குங்களா? ஆனால் இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் நம்மளாம் வீட்டுக்கு போமாப்பா. அது மூஞ்சியை பாருந்தா கண்டகரவ பாம்பு மாதிரி இருக்கு. இதுக்கு சோகம் மீசிக்கு ஒருத்தன் சங்கு ஊதுறேன். ஏன் வாழ்க்கை நான் தெருவில் தெரியும் நீங்கள் வாழை
இதுக்கு பேர் யார் அரியனாச்சின்னு வச்சது? அரிப்பூச்சின்னு வச்சுருக்கலாம்டா. ஜெயபிரியா முறுக்கு காராச்சேவ் பாக்கெட்ட தெரிஞ்சு என்னை கத்திட்டு கூட குத்து, நீ பக்கத்துல வந்து பேசாத. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையே பந்தா இருக்குமே அன்னைக்கு அந்த மாய உரத்துல கேட்டாங்க. அரே பிரபு, நீ நல்ல வேண்டா, நீ நான் சொன்னா கேப்ப. ஒரு 250 ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்கடா. என்னடா 2000 ரூபா தர, நீ வச்சுக்கடா. இப்ப இவனுக்கு வேணாமல ஊர்ல போறியா? வேணாம், இங்க இல்ல. எங்க ஊர எனக்கு அப்பா அம்மா வேணும். என்ன உன்னை மரக்குளத்தில் நீ இருந்தீன்னா பிரசண்ட் கூட உனக்கு 100 நாட்டை கூட கொடுக்க மாட்டாரு. ஏன் நீ போய் பிள்ளை நிப்ப 100 நாள்? ஜெயா இங்க ஓடியாடா, உனக்காக திருக்க கருவாடை வாங்கி வந்திருக்கேன். கருவாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடு எங்க இருக்கு? அப்பறா யார் இந்த கிழவி? எங்க கிழவி? யார பார்த்து யார கிழவி? எனக்கு அப்பத்தாவே இல்லை, உன்னை பாக்கல அப்படிதான் தெரியுது. இதெல்லாம் அத்தி இங்க குதிச்சுடா. எனக்கு அந்த கிழவி உங்க அக்கா மூத்தவடியா? நீங்க ரெண்டு பேரும் ஒரு விறகு அனுசரிச்சுதான் அடுப்பு பத்த வைக்கணும். என்ன சொன்னீங்க? மூத்தவடியாவா? மூத்தவடியா இல்லை, அடிதவடியா. மாமா இந்த பொம்பளை, இந்த பொம்பளை எனக்கு மாமா கூட்டு வந்தீங்க. என்ன அழகுல கூட்டினவ? யார் அழகு? நீ அழகா? மூடு தா அந்த ரிமோட்ட. நீ மரியாதையா போயிரு, ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நீ இங்க டொண்டனக்கா. உன்னை நான் கல்யாணம் பண்ணி நான் வீட்டில் வச்சிருந்தா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா குடும்பம் வேண்டாம். உன்னைய கட்டினம்னா எல்லா பேரும் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். எதுக்கு? சும்மா வருவேன். மோர் இருக்கா, கூலிங் ஐஸ் வாட்டர் இருக்கா, பிரிச்சு ஓடுதான்டுவேன். ஆசிட்டு வாங்கி மூஞ்சில ஊத்த. ஆனா இந்த முண்டைய கட்டினா கரண்ட் புல்ல கூட குறிக்க விட மாட்டாங்க.
ஃப்ரீ யூனிட் தான். மாமா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறது அப்படி தான் மாமா இருக்கு. அது மூச்சு சொல்லுவாங்க மரக்குளத்துல வந்து ராதாகிருஷ்ணன் என்ன வண்ணான்னு கேட்டா ஊர்க்கார ஊரா சொல்லுவாங்க மரக்குளத்துல ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்கினு. ஏ அதுக்குள்ள கருப்பனுக்கு மொட்டை எடுத்துட்ட இப்போ மண்டைய பாருங்க கதவாளி எங்கேன்னு. தங்கச்சி மாத்தா Oh.
நல்லா இருக்கு, 100 வருஷத்து நல்லா இருக்கு. இவங்களை தெரியும் அவங்க யாரு? அது ஒட்டரகுச்சியா? வள்ளிநாயகி ரேணுகா தேவி அவர்களுக்கு மறைக்குளத்தை சேர்ந்த மலைப்பாண்டி அவர்கள் அன்பளிப்பு இந்த 100 ரூபாய். மலைப்பாண்டி, மலைப்பாண்டி 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய மலைப்பாண்டி அண்ணாவருக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மலைப்பாண்டி எங்களுக்கெல்லாம் தர மாட்டாங்க. இவங்க யாருனா? அது வரும்போது அந்த திருச்சில தாங்க 3 பத்து ரூபாய். 3 பத்து ரூபாயா? ஒன்னு இங்க இருக்கு, ரெண்டு எங்க? ரெண்டு அண்ணா கட்டி போட்டுருக்கேன். என்ன பண்ணீங்க? வெள்ளிக்கிழமை யாருக்கு? மூத்த ஒரு பையன் பிறந்தேன், அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன ஆம்பளையா பொம்பளையா என்ன உருவம்னே தெரியல. டாக்டர் செத்து போனேன் அண்ணா, இது வயிற்றுலேருந்து வெளியே வந்துச்சு. டாக்டர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரசோட. அது வந்தவனே டாக்டர் ஆண்டு சொல்லி கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டு எதுங்க கண்ணு கரையன்னு முட்டுக்காலில் விழுந்துச்சு. நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க. வா ஏன் வா, தெரிஞ்சோ தெரியாமலே என் வாழ்க்கையில விளாண்டுட்டேன். என் வாழ்க்கையை உனக்கு விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என் புருஷனுக்கு நீ ஒரே ஒரு முத்தம் மொச்சனு மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, என் புருஷன் உனக்கு நீ வாயில குடுறி முத்தத்தை, வாயோட வாய முத்தம் கொடுத்துட்டேன். என் புருஷன் உனக்கு நீ வாயில மொச்சனு முத்தம் குடுறி குடுறி பாப்போம்.
மரியாதை